பாகியலட்சுமி சீரியல் டுடே எபிசோடு. தாத்தா இறந்த விஷயத்தை இனியா வந்து கோபி கிட்ட சொல்றாங்க. கோபி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. பாகியலட்சுமி வீட்டுக்கு போய் தாத்தா கிட்ட ரொம்பவே எமோஷனலா பேசுறாரு. அப்பா நான் கோபி வந்திருக்கேன்ப்பா, எந்திரிங்கப்பா, எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கப்பா அப்படின்னு ரொம்பவே பேசுறாரு. உண்மையிலே அந்த சீன் பார்க்கறதுக்கே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு. யாரா இருந்தாலும் அந்த சீன் பார்த்து அழகாம இருக்க மாட்டாங்க. ராதிகாவும் வர்றாங்க. ராதிகா கிட்டையும் பாரு ராதிகா, எங்கள் அப்பா என்னை விட்டு போயிட்டாரு, எங்கள் அப்பா வெந்திக்க சொல்லு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுது பேசுகிறாரு. ஆனால் ஈஸ்வர் இந்த நேரத்தில் நீ வந்து அவருக்கு செய்ய வேண்டிய எதையுமே செய்யக்கூடாது, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் உன்னை பற்றி வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்தால் நீ செய்யவே கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் பாக்கியா தான் ஒரு மகனாக அவர் அவங்க அப்பாவுக்கு செய்யறத செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாகியலட்சுமி சீரியலில் தாத்தா கேரக்டர் இப்படி சடனாக வந்து டெத் ஆகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.